அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் தலைப்பை பற்றி பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம். பொதுவாகவே தாவரங்கள் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து பசுமை, நல்ல இயற்கையான சூழல், நல்ல இயற்கையான காற்று, இதெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எல்லா விலங்குகளும் போல தாவரங்களும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு கடும் போட்டி போடுது. விலங்குகளில் சில கொடிய விலங்குகள் பற்றி நம்ம பார்த்துருப்போம். எப்படி அந்த கொடிய விலங்குகள் மாம்சோணிகளாக மற்ற விலங்குகளை வாழ விடாமல் அதை அடித்து கொண்டு அதனுடைய மாம்சத்தை சாப்பிட்டு தன்னுடைய இனத்தை விருத்தி செய்கிற விலங்குகள் அப்படின்னு நம்ம அது கொடிய விலங்குகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தாவரங்கள்லையும் மற்ற தாவரங்களை வளர விடாமல் தன்னுடைய இனம் மட்டுமே விருத்தி அடைந்து வளர சில தாவரங்கள் பரிணாமம் எடுத்திருக்கின்றன. இந்த தாவரங்களை ஒரு இயற்கை சூழலில் கொண்டு போய் விடும்பொழுது அது அந்த இயற்கையவே பாதிப்படையுது. இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா, நம்ம மண்ணில் இல்லாத தாவரங்கள், அந்நிய நாட்டு தாவரங்கள் எப்படி நம்முடைய மண்ணை சுரண்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்மளுடைய நிலத்தை இன்றைக்கி அதிகமாக அபகரிச்சிருக்கிற முதல் 5 தாவரங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதில் முதல் சீமை கருவேலம். கருவேலத்தில் ஒரு இனம் தான் இந்த சீமை கருவேலம். கருவேல மரங்கிறது நம்முடைய நாட்டிலையும் இருக்குது, ஆனால் இந்த சீமை கருவேலம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம ரொம்ப பரவலாக பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 100 மீட்டர் வரைக்கும் ஆழமாக பூமி கடியில் அதனுடைய வேர்கள் சென்று நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு மோசமான ஒரு தாவரம் இது அப்படின்னு தாவரவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் மெஸ்குவித். இன்றைக்கி இது இந்தியா மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கா, ஆசியா அப்படின்னு வளர நாடுகள் பல நாடுகளில் இந்த தாவரம் இருக்குது. அது குறிப்பாக நீர் மிக கம்மியாக கிடைக்கக்கூடிய இடங்களில் இந்த தாவரம் அதிகமாக இருக்கிறது வந்து இயற்கை சூழலுக்கு மிக மிக ஒரு பேராபத்தாக இருக்குது. இந்த தாவரத்துடைய பூர்வீகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய தெற்கு மாகாணங்களான டெக்சஸ், நியூ மெக்சிகோ போன்ற பகுதிகள் தான். இந்த மெஸ்குவிட் செடிகளால் நிலத்தடி நீர் குறைஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேராபத்தையும் மனிதர்களுக்கு கொண்டு வருது, அதுதான் கொசுக்கள். இந்த சீமை கருவேலம் செடியுடைய பூக்களை கொசுக்கள் விரும்பி உண்ணுவதால் இடஸ் எகிப்தி மஸ்கிட்டோ, அனாஃபில்ஸ் மஸ்கிட்டோ போன்ற பல வகை கொசுக்கள் இந்த செடியை புகலிடமாக வச்சிருக்கு. இதனால் சிக்கன்குனியா, மலேரியா, டெங்கு போன்ற கொடுமையான வியாதிகள் பரவுவதற்கும் இந்த செடிகள் மூல காரணமாக அமைது. வறட்சியிலும் விவசாயிகளுக்கும் விவசாயிகளுடைய ஆடு மாடுகளுக்கு நல்ல ஒரு உணவாக இந்த தாவரம் அமையுது அப்படின்னு நம்பி பல ஏழை ஆப்பிரிக்க நாடுகள், இந்தியாவில் பின்தங்கிய மாநிலங்கள்லாம் இந்த தாவரத்தை தெரியாமல் பயிரிட்டு இன்றைக்கி இது ஒரு கலையாக வந்து இதை அழிக்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த இடத்தினுடைய ஏற்கனவே வறட்சியில் வாழ்கிற அந்த நாடுகள், அந்த இடங்கள் தங்களுடைய நிலத்தடி நீரும் போய் தங்கள் தலையில் தாங்களே மண்ணவாரி போட்ட நிலைமை தான் இப்போ. வறட்சி காலத்தில் கை கொடுக்கக்கூடிய தாவரம் அப்படின்னு நம்மன நாட்கள் போய் இன்றைக்கி இந்த தாவரம் இருந்தால் தான் அந்த ஊர்லேயே வறட்சி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. இயற்கை சூழலை கடுமையாக பாதிக்கக்கூடிய தாவரங்கள் லிஸ்ட்டில் இந்த தாவரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீனியம். இது வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் இந்த தாவரத்தை பார்க்கலாம். இதனுடைய பூர்வீகமும் வட அமெரிக்கா தான். கோதுமை ஏற்றுமதி இறக்குமதியில் எதேச்சியாக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கும் இதர ஆப்பிரிக்க நாடுகள், ஏழை நாடுகளுக்கு வந்து இறங்கிய இந்த தாவரம் இன்றைக்கி பயங்கரமாக இது பரவி கொண்டிருக்கிறது. அந்த இடங்களினுடைய இயற்கை சூழலை இது மாற்றியிருக்கு. இந்த தாவரம் ஒரு விஷம் நிறைந்த ஒரு தாவரம். இந்த தாவரத்துடைய பூர்வீகமும் பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா தான். வட அமெரிக்க செவிந்தியர்களே இந்த தாவரத்தை வந்து டெவில்ஸ் பிளான்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பேய்களுடைய தாவரம் அப்படின்னு சொல்லி. மழைக்காலங்களில் மிக செழிப்பாக வளரக்கூடிய இந்த தாவரம், இதனுடைய மகரந்தத்தூள் பார்த்திங்க அப்படின்னா தன்னிச்சையாகவே கிட்டத்தட்ட 100 மீட்டர் காற்றுல பரவக்கூடியவை. இப்போ இது வந்து மனிதர்களுக்கு மிக மிக ஆபத்தான ஒரு வஸ்து. இந்த மகரந்தத்தூள் நம்மளுடைய சுவாசப்பைக்குள்ளே நுழையும் பொழுது பலருக்கு அலர்ஜி ஏற்படும், ஆஸ்துமா ஏற்படும். இந்த பார்த்தீனியம் செடி அதிகமாக இருக்கிற தோட்டத்துக்குள்ளே நடக்கும் பொழுதே இந்த ஆஸ்துமா பேஷண்ட்டுகளுக்கு பலருக்கு வீசிங் வரும், இழப்பு வியாதி வரும். ஏன்னா இந்த மருந்து கம்பெனிகள் தங்களுடைய ஆஸ்துமா மருந்தை விநியோகிக்கணும், பயங்கரமாக மக்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பார்த்தீனிய செடியை பல ஏழை நாடுகளில் தூணாங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு வரும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைகளை பயணம் செய்யும்பொழுது, அது குறிப்பாக ஊட்டி போகும்போது மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரைக்கும் அந்த சோலைகளெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ மிக ரம்மியமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்க்குற இடமெல்லாமே பெரும்பாலும் இந்த கூட்ஜூ அப்படிங்கிற ஒரு கொடி
பரவி அந்த காடுகளினுடைய அழகையே அழிச்சிருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு இந்த செடி ஏறக்குறைய 1 மீட்டர் தூரம் வளரக்கூடிய ஒரு கொடுமையான தன்மை வாய்ந்த செடி இது. பல நாடுகளில், குறிப்பாக அமேசான் காடுகளில் வந்து இந்த கொடி பரவி ஏக்கர் கணக்கில் பல காடுகளை இது கபுலீகரம் செய்திருக்கிறது. இந்த கொடியுடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா ஜப்பான் தீவுகள். எதேச்சு விதமாக இது உலகம் முழுக்க பரவி இன்றைக்கி பல காடுகளை இது கபலீகரம் செய்கிறது. இந்த கொடி பரவுறதால் அந்த மரங்களுக்கு சரியான சூரிய ஒளி கிடைக்காமல் பெரிய பெரிய மரங்களே பட்டு போகிறது. இப்போ இதனால் பல காடுகள் அழிகிறது. அமெரிக்காவில் தென்கிழக்கு மாகாணங்கள், குறிப்பாக ஃப்ளாரிடா மாகாணம் இந்த செடிக்கு தடையை விதிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பல பில்லியன் டாலர் செலவு செஞ்சு தங்களுடைய காடுகளை இந்த செடிகள்கிட்டருந்து காப்பாற்றியிருக்காங்க. பார்த்தீனிய செடியை ஒப்பிடும்போது இந்த குட்ஸு கொடியை ஒப்பிட்டோம்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, பார்த்தீனிய செடி வந்து ஒரு விஷச்செடி, ஆனால் இது வந்து நம்ம கீரையாக சமைச்சு சாப்பிடலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 1 மீட்டர் வளர்கிற இந்த செடியை எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட முடியும்? எவ்வளவு சீக்கிரம் நம்முடைய அரசாங்கமும் நம்முடைய வனத்துறையும் விழிப்படைஞ்சு இந்த குட்ஸு பரவலை தடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளை நம்ம மீட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆகாய தாமரை. இதனுடைய ஆரிஜின், பூர்வீகம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தென்னமெரிக்கா அமேசான் காடுகளில் வளரக்கூடிய ஒரு தாவரம் இது. இந்த தாவரம் வந்து கழிவுகளை சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்லி தெரியாமல் வட இந்தியாவில் இந்த தாவரத்தை இறக்குமதி செஞ்சுருக்காங்க அமேசான் காட்டிலிருந்து. அப்புறம் பார்த்தா இந்த தாவரம் இன்றைக்கி இந்தியா முழுக்க கண்ணாப்பினாலும் பரவியிருக்கு. இது தொழிற்சாலையிலேருந்து வர ரசாயன கழிவுகளை சுத்திகரிக்க செய்கிறதும் இல்லை, மாறாக கொசுக்கள் மற்றும் கொடிய வியாதியை கொடுக்கக்கூடிய பூச்சிகளையெல்லாம் இது தக்க வச்சுக்குது. இந்த தாவரம் நீரின் தன்மையை மாற்றுறதுனால நீர் சார்ந்த மீன்கள் போன்ற பல உயிரினங்கள் அழிகின்றன. அது மட்டும் இல்லை, இந்த செடிகள் பல கொடிய பூச்சிகளுக்கு புகலிடமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்த ஆப்பிரிக்க நத்தைகள், ராட்சச நத்தைகள், அந்த நத்தைகள் வந்து அதுவும் இந்த செடிகள் போலவே ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து எதேச்சியாக வந்த ஒரு வந்தேறி உயிரினம் தான். அதுக இந்த செடியை புகலிடமாக வச்சு பயங்கரமாக பரவு இனப்பெருக்கம் செய்கிறது. இந்த நத்தைகள்னால மனிதர்களுக்கும் ஸ்னெயில் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வியாதி இந்த ஆற்றங்கரையோரம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பரவுது. அப்போ இந்த செடியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஆய்வை வெறும் மேலோட்டமாக மட்டும் பார்க்காம ஆழமாக அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்கள் என்ன அப்படிங்கிறதையும் படித்து விளங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு திட்டத்தை ஜாக்கிரதையாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. அடுத்து நம்ம ஊர்களில் அதிகமாக காணப்படுற செடி உண்ணி செடிகள். இதனுடைய பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பல பட்டாம்பூச்சிகள் இந்த செடியை தேடி வரும். அதனால் இந்த செடி வந்து தோட்டத்துக்கு ரொம்ப அழகு அப்படின்னு நினச்சி தோட்டக்கலைக்காக இந்த செடியை இறக்குமதி செஞ்சு பெங்களூரில் வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த செடியுடைய மறுபக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுது. இதனுடைய மலர்களில் அந்த தேன் இருக்கிறதால தேன் பூச்சிகள் இதை தேடி பயங்கரமாக வர்றதுனால, பட்டாம்பூச்சிகள் அதிகமாக வர்றதுனால இதனுடைய இனப்பெருக்கம் கண்ணாபின்னானு நடக்குது. இதனால் இந்த செடிகள் காடுகளை அதிகமாக ஆக்கிரமிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, விலங்குகள் வந்து இந்த செடியை சாப்பிடாது. ஏன்னா இந்த செடியை சாப்பிட்டா அதுக்கு கடும் வயிற்றுப்போக்கு, வயிற்றெரிச்சல், வயிற்று வலி ஏற்படும். மனிதர்கள் நம்மளும் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கும் இந்த பழங்கள் பார்க்குறக்கு மணத்தக்காளி கீரையுடைய பழங்கள் மாதிரி இருக்கும். அந்த பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கும் பயங்கரமான வயிற்றெரிச்சல் ஏற்படும். போதை குறைக்கு இந்த செடியில் முள் வேறு இருக்கும். அதனால் இந்த செடியை வந்து அழிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த லாண்டனா செடிகள் 1800களில் ஆஸ்திரேலியாவில் தோட்டக்கலைக்காக இந்த செடியை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா, ஐயோ தெரியாமல் இந்த செடியை கொண்டு வந்து நட்டிட்டோமே அப்படின்னு அவங்களே வேதனைப்படுற அளவுக்கு பயங்கரமான இயற்கை பேரழிவு அங்கே ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த செடி ஆஸ்திரேலியாவிலேயே காடுகளுக்குள்ளே பரவும் பொழுது அங்கே இருக்கிற தாவர உண்ணி விலங்குகளால் இந்த செடியை சாப்பிட்டு பல விலங்குகள் இறந்துச்சு. சாப்பிட முடியாமல் பல விலங்குகள் தவிச்சுது. இதனால் அந்த இயற்கை சுழற்சியே ஆஸ்திரேலியாவில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது போன்ற தாவரங்களால் நம்மளுடைய நீர்நிலைகள், நம்மளுடைய காடுகள், நம்மளுடைய விலங்குகள் இது எல்லாமே பாதிப்படையுது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் கெடுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு செய்தியை தான் நான் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு என்னுடைய இந்த அறிவியல் பரப்புரை காணொலிகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு அறிவியல் தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். வசந்தன்.